சென்னையில் நிகழ்ந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் சென்னையில் உள்ள மசாஜ் சென்டரில் பணிபுரியும் இளம்பெண் காவல்துறையால் பாதிக்கப்பட்ட துயரத்தை கதையாக பகிர்ந்து கொள்கிறார். காவலர் ஒருவர் போலி வழக்குகளில் மிரட்டி 65,000 ரூபாய் பணத்தை பறித்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நீதிமுறை அமைப்பின் மீது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தின் மையத்தில் இருக்கும் பிரியா தனது கணவருடன் வியாபார விஷயத்திற்காக வெளியே சென்றபின் வீட்டிற்கு திரும்பினார். அவ்வேளையில் தன்னுடைய வீட்டு கதவை ஒரு காக்கி நிற பேண்ட் அணிந்த அதிகாரி தட்டினார். அவர்தான் விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸ் என்று சுயமாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பிரியாவை விசாரணைக்காக மிரட்டினார். நீ ஸ்பா சென்டரில் பாலியல் தொழில் செய்வது எனக்கு தெரியும், உடனே உன்னை கைது செய்கிறேன் என அவர் தெரிவித்தார். திடீரென கூச்சலிடும் பிரியாவிடம் கைது செய்யாமல் இருக்க விரும்பினால் 100,000 ரூபாய் தர வேண்டும் என மிரட்டியதோடு பதற்றத்தில் இருந்த பிரியா 50,000 ரூபாய் வீட்டில் இருந்த பணத்தை கொடுத்தார். மீதமுள்ள பணத்தை எடுக்க கணவரை ஏடிஎம்முக்கு அனுப்பிய பின் பிரியாவின் துயரக் கதைக்கான காட்சிகள் தொடங்கின. அவருடைய கணவர் வெளியே சென்றதும் அந்த காவலர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்தார். பணத்தை கொடுத்து விடைபெற்ற பின்னர் பிரியா தன்னுடைய கணவனுடன் விருகம்பாக்கம் அனைத்து நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் உடனடியாக பிரியாவின் வீட்டின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் தென்சென்னையில் பணிபுரியும் பாபுஷா என்ற காவலர் காக்கி நிற உடையில் அவருடைய வீட்டிற்கு வந்ததும் நேரடியாக பிரியாவிடம் செயல்பட்டதும் பதிவாகியுள்ளது. மேலும் பாபுஷா மீது ஏற்கனவே பல மோசடி புகாரின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் வன்கொடுமை மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாபுஷா மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது போலி அதிகாரிகளால் நிகழ்த்தப்படும் துஷ்பிரயோகங்களை ஒழிக்கவும் உண்மையான அதிகாரிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தவும் நடவடிக்கை தேவைப்படுகிறதென சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.